பல லட்சம் பேரை கவர்ந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் தான் கல்யாண பரிசு. இந்த சீரியல் 1000 எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. சீசன் 1க்கு கிடைச்ச ஆதரவை விட சீசன் 2க்கு அதிகமாகவே ஆதரவு கிடைக்குது. அதனால தான் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்லையே அதிக டிஆர்பி இருக்க சீரியலில் இது ஒன்றா இருக்கு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த சீரியலில் வித்யா ரோலில் நடிக்கிற ஸ்ருத்திகா மற்றும் அசோக் ரோலில் நடிக்கிற அர்ணவ். இவங்க ரெண்டு பேருமே தனக்குன்னு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்காக மட்டுமே இந்த சீரியல் பார்க்குறதுக்குனே மிகப்பெரிய கூட்டமே இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வித்யா ரோலில் நடிக்கிற ஸ்ருத்திகா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். ஸ்ருத்திகா ஜனவரி 22, 1987 மலேசியாவில் பிறந்திருக்காங்க. இவங்க படித்தது வளர்ந்தது எல்லாமே மலேசியாவில் தான். இவங்க அப்பா மலேசியாவை சேர்ந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஆனால் அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டடிஸை முடித்த பிறகு ஸ்ருத்திகா தன்னோட ஃபேமிலியோட சென்னைக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு நடிப்பு மேலே இருந்த ஆர்வத்தால் சீரியல் மற்றும் படவேப்பை தேடி அலைஞ்சிருக்காங்க. இவங்க நினச்சிருந்தா இவங்க அப்பா உதவியோட சொந்தமாக ஒரு படத்தை எடுத்து அதில் ஹீரோயினாக நடிச்சிருக்க முடியும். ஆனால் இவங்க தன்னோட சொந்த முயற்சியில் மேலே வரணும், அப்பா கிட்ட உதவி கேட்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. இதுக்கடுத்து 2002 மெட்ரியோலி சீரியல் ஆடிஷனுக்கு போய் சூப்பராக நடித்து காமிச்சு அந்த சீரியலில் நடிக்க செலக்ட் ஆனாங்க. இதை தொடர்ந்து அந்த சீரியலில் சின்ன கேரக்டரில் 2002-2005 மட்டும் நடித்தாங்க. இந்த சீரியலுக்கு அப்புறம் முகூர்த்தம் சீரியலில் சாலினி ரோலில் நடித்தாங்க. அடுத்து 2008 கலசம் சீரியலில் மது ரோலில் நடித்தாங்க. இதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு நாதஸ்வரம் சீரியலில் லீட் ரோலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. இந்த சீரியலில் நடித்தது மூலமாக நல்லா பிரபலமும் ஆனாங்க. இதனால் இவங்களுக்கு சில பட வாய்ப்பும் வந்துச்சு. அப்படி இவங்க நடித்த படங்கள் தான் வெண்ணிலா கபடி குழு, வேங்கை, பாலு தம்பி மனசிலே போன்ற படங்கள். ஆனால் சீரியல் அளவுக்கு இவங்களுக்கு சினிமா பெருசாக கை கொடுக்கல. அதனால் இவங்க திருப்பியும் சன் டிவியில் வந்த குலதெய்வம் சீரியலில் அலமேலுங்கிற கேரக்டரில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இதை தொடர்ந்து விஜய் டிவியில் வந்த கல்யாணமாம் கல்யாணம் சீரியலில் வில்லி ரோலில் நடித்தாங்க. இவங்க இப்போது கல்யாண பரிசு சீசன் 2 வித்யா ரோலில் சூப்பராக நடிச்சுட்டு வராங்க. அதோட இவங்க ஆசைப்பட்ட மாதிரி பல லட்சம் பேரோட மனசில் இடமும் பிடிச்சிட்டாங்க. சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஸ்ருத்திகா ஃபேனாக இருந்தீங்கன்னா கல்யாண பரிசு சீரியலில் உங்களுக்கு வித்யா ரோல் பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.